Hi, I'm Dr. Kavitha. I'm a psychologist and acupuncturist. Dysmenorrhea kana onna rendu acupressure points solren. Dysmenorrhea nu solradhu vandu painful menstruation, adhaala menstrual period time la vara muscle cramps irukum, severe ana pain irukum, maybe clotting bleeding irukalam, severe bleeding irukalam. Andha time la namakku romba muscle cramps, adhaala onnu body full ave cramps aagra maari irukum. Chela ungalku pathina lower abdomen romba painful ah irukum, cramps aagra maari irukum. Chela ungalku pathina back pain irukum. So andha time la வந்து அடிக்கடி நீங்கள் மெடிசின் போடுறது வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் அந்த பெயின் நமக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். அந்த பெயின்லேயும் எப்படியாவது அந்த மாதம் தள்ளி போடணும் அப்படின்னு நம்ம சாப்பிட மெடிசின் எல்லாமே அது லாங் பீரியடுக்கு நல்லது கிடையாது, நமக்கே தெரியும். ஸோ ஒன்று, நீங்கள் வந்து ஈஸியாக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட ப்ராப்ளம் என்னென்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு சம்டைம் அந்த பெயின் அப்படின்னு நேச்சுரலாக இருக்க ஒரு பெயின் தான், பட் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பெயின் இருக்கும். அதோட காரணங்கள் பல தான் இருக்கலாம். ஸோ ரெகுலராக பீரியட்ஸ் வராமல் இருந்தால் வரலாம், ஃபைப்ரோடு பிசிஓடி பிசிஓசி இருந்தால் வரலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தன்னா வரலாம், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தன்னா வரலாம், ஃபுட்டு ஹேபிட் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பெயின் வர்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கூட இருக்கலாம். நார்மலாகவே பீரியட்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு நேச்சுரல் பெயின் டெஃபினட்டாக இருக்கும், சிலவங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக சிவியர் பெயின் கூட இருக்கலாம். ஸோ நம்ம எல்லா மாதமும் வந்து லாங் பீரியடு மெடிசின் எடுக்கிறது ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அதனால அந்த டைமில் இருக்க பெயினுக்காக ஷார்ட்கட் மெத்தடில் போகாமல் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அக்யூப்ரெஷர் நீங்கள் பண்ணனா உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அது இல்லாமல் இன்னொன்று வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் பேகை வந்து ஒரு டவலில் கவர் பண்ணிவிட்டு, ஹாட் வாட்டர் பேக் வந்து 300-350 எல்லாமே ஆன்லைனில் கூட கிடைக்கும். ஸோ அதில் வந்து சுடு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அது ஒத்தனம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும், ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். இன்னொன்று வந்து ஒரு இஞ்சி அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு சுடு சூடாக ஒரு டீ மாதிரி குடித்தோம்னாலும் இஞ்சி வந்து நேச்சுரலான ஒரு பெயின் கில்லர்னு சொல்லலாம், அதில் இருக்கிறது அனாலிசிஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்லது. ஹாட் வாட்டரில் இஞ்சி போட்டு குடிக்கலாம், இல்லை டீ பண்ணும்போது டீயாக இஞ்சி போட்டு டீ போட்டு குடிக்கிறது நல்லது. அதில் துளசி அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காட்டுற அக்யூபிரஷர் பாயிண்ட் வந்து ரெகுலராக பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் அக்யூபிரஷர் பாயிண்ட்டு லோக்கல் பாயிண்டே சொல்கிறேன். இந்த அம்பிளிகஸ்லைனா 4 சுன் பிலோ, 1 சுன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் 4 சுன் பிலோனா அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல வரும். இது வந்து சிங்கிள் பாயிண்ட்டு தான், ரென் 3 சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல லோவர் அப்டோமில் வரும். நீங்கள் உங்களோட 3 finger யூஸ் பண்ணால் ரென் 3 ரென் 4 எல்லாமே யூஸ்ஃபுல்லானது இந்த பெல்லி பட்டில் என்ன 4 சுன் பிலோன்னு சொல்லுமோ அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல இப்படி டீப்பாக மசாஜ் பண்ணுங்களா, இப்படி ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து அந்த இடத்துல டச் பண்ணவே முடியலை அப்படின்னு இருந்ததுன்னா இந்த லோக்கல் பாயிண்ட் இல்லாமல் டிஸ்டல் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டல் பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த முட்டிக்கிட்டேன்னு 4 சுன் பிலோ, 4 சுன்னா 4 finger வச்சுக்கோங்க, ST36 சொல்கிற அக்யூபிரஷர் பாயிண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த பெட்டலில் கிட்டேன்னு 4 finger பிலோ 3 சுன், ஸோ இந்த இடத்துல வரும். அது இல்லாமல் தேர்ட் அக்யூபிரஷர் பாயிண்ட்டு இந்த செகண்ட் டோ இருக்கு இல்லையா, அதுலேனா இந்த ஜாயிண்ட்டு அது இந்த இடத்துல ஸ்டொமக் சேனல் 44 சொல்கிறேன். இது டீப்பாக இப்படி ஸ்டிமுலேட் பண்ணுங்கள், இல்லைனா டீப்பாக மசாஜ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். இதுவும் பைலேட்ரலாக இருக்குது, ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் LI4 எப்போவுமே எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது தான், இந்த இடத்துல இப்படி டீப்பாக மசாஜ் பண்ணுங்கள், ரெண்டு கையிலுமே பண்ணுங்கள், பைலேட்ரலாக இருக்குது. இது எல்லா விதமான பெயினுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மெனிஸ்ட்ரல் பெயினுக்கு வரும்போது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் எல்லாமே யூஸ் பண்ணாமல் இந்த சிங்கிள் பாயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். டீப்பாக மசாஜ் மாதிரி பண்ணுங்கள், ஒரு 1 மினிட்லேருந்து 3 மினிட். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த சிங்கிள் பாயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 மினிட்ஸ் இல்லைன்னா 4 மினிட்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது 2 மினிட்ஸ் ஒரு கையில் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். DU20 சொல்கிற அக்யூபிரஷர் பாயிண்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த அக்யூபிரஷர் பாயிண்ட்டு ஒரு 1 மினிட்டோ ஒரு 30 செகண்ட் இப்படி மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், P6 சொல்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இது இமோஷ்னலாக இருக்குது, அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டினா அந்த அக்யூபிரஷர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. REN3, ஸ்டொமக் சேனல் 36, ST44, P6, LI4, DU20. இந்த காம்பினேஷன் நான் சொன்னது காட்டினது, நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள்,
பெயின் வரும்போது இம்மீடியட்டாக பண்ணது இந்த பாயிண்ட் எல்லாமே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் பேக் அப்ளை பண்ணுங்கள், மெடிசினை மேக்ஸிமம் அவாய்டு பண்ணுங்கள். உங்களோட ஃபுட்டு ஹேபிட்டில் இந்த பேக்கெட் ஃபுட்டு ரொம்ப ப்ராசஸிங் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும், இரெகுலர் பீரியட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குது, தூக்கம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தேன்னா நமக்கு அந்த பீரியட்ஸ் மேபி போஸ்ட்போன் பண்ணிட்டு வந்தாலும் பெயின் இருக்கும், பீரியட்ஸ் வர டைம்லேயும் சிவியராக பெயின் இருக்கும். நேச்சுரலாக ஒரு டெஃபினட்டாக ஒரு பெயின் இருக்கும். அதை தள்ளி போடுறதுக்கு ஷார்ட்கட் மதையிட யூஸ் பண்ணாமல் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோ அக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டோ இந்த ஹோம் ரெமடிஸையும் பண்ணி நீங்கள் உங்களோட பெயினில் என்ன, ஏன்னா இது நமக்கு ஒன்ஸ் இல்லை எல்லா மந்தும் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் வேறு இருக்குது. ஏன்னா ஒரு பெயின் வந்துட்டு நமக்கு இந்த மாதத்தோட முடிஞ்சு இந்த பெயினோட முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்காது இல்லையா. ஸோ அந்த ரெகுலராக நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம மெடிசின் டிபெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது பெட்டர். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.